எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அசோக்குமார், நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் ஒரு தேடலுக்காக தான் இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு பல இடங்களுக்கு சுற்றி அலைஞ்சு அடித்து கடைசியாக ஃபைனலாக ஒரு யூடியூப்பில் ஒரு ரெண்டு வீடியோ தான் பார்த்துருந்தேன், ஐயாவோட வீடியோ. சரி, இங்கே வரணும்னு உடனே முடிவு பண்ணியாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் ஐயா எப்படி எளிமையோ அவரோட கருத்துக்கள் அதோடு ரொம்ப எளிமையாக இருக்குது. ஐயா என்ன சொன்னாங்க, எப்போ ஒருத்தன் ஞானி ஆகிறானோ அதுக்கப்புறம் தான் வாழவே ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னார். அது சத்தியமான வார்த்தை. அது அந்த ஃபீல் கிடச்சது. அது வந்து அதுக்கும் மேலே, இது வந்து ஒரு வாழ்வியல் முறையாக தான் நான் அதை பார்க்குறேன். நான் டே டு டே 24/7 நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ இது ஒரு கண்டிப்பாக வாழ்வியல் முறையாக தான் இருக்க முடியும். இதுக்கு ஐயாவை ஒரு உச்சபட்ச கருணையாக தான் பார்க்குறேன். அவருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் அள்ளி போட்டார். தயவுசெய்து மேலே ஏறி வாங்கடா அப்படின்ட்டு அள்ளி அப்படி மொத்தத்தையும் கொடுத்துட்டார் ஐயா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் இதுக்கு ஈடாகாது. இதுக்கு நம்ம நன்றி கடன் என்னென்னா, இந்த கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதும் அவங்கள இதுக்கு இந்த ஞானத்தை அவங்களுக்கு கொடுக்குறதும் தான் இதோட பெரிய நன்றி கடனாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த நம்ம மேனேஜ்மெண்ட் டீமு, ஐயா வந்து ஒரு விளக்காக இருந்தாலும் இந்த மேனேஜ்மெண்ட் டீம் தான் மொத்தத்தையும் தூக்கி பிடிச்சிருக்குது. இல்லைனா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ஜெம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மேனேஜ்மெண்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிங்க.